அதெல்லாம் சரியாயிடும், நல்லதே நடக்கும், கண்டிப்பாக நீ வெற்றி அடைஞ்சிருவ. யாருக்கோ சொல்கிறது நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி உழைப்புன்ற பரிகாரத்தை, நேர்மைன்ற பரிகாரத்தை, அன்புன்ற பரிகாரத்தை, அன்கண்டிஷனல் லவ்ன்ற பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செயல்படுத்தி இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. தாயும் தந்தையுமா இறைவன் உங்கள் கூட இருந்து நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அந்த நியாயமான ஆசைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இன்றைக்கி வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சிங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுங்க. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நீங்கள் வாழ போகிறீங்க. இப்போது பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் யார், ஆணா பெண்ணா, படித்தவரா, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க எனக்கு தெரியாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னொடனே உங்கள் மனசு என்னங்க சொல்லுது? அப்படியா சொல்கிறீங்க, அப்படியா சொல்கிறீங்க உதய சான்றோன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அசிரீரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? இந்த அசிரீரின்றது என்னென்னா, நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, ஆனால் பக்கத்தில் யார்கிட்டயோ பேசிட்டு போவாங்க, அதெல்லாம் சரியாயிடும், நல்லதே நடக்கும், கண்டிப்பாக நீ வெற்றி அடைஞ்சிருவ. யாருக்கோ சொல்கிறது நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குங்க. அது மாதிரி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு உங்களுக்கும் தெரியாது, நீங்கள் தான் நான் என் பேச்சை கேட்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரியாது. இன்றைக்கி நான் அந்த வீடியோ பதிவை நான் ஷேர் பண்ணுறேன், ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, அப்படி தான் நம்புகிறேன். நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, ஆனந்தமாக இருக்க போகிறீங்க, உங்கள் தொழிலில் நல்ல மேம்பாடு அடைய போகுது, உங்களுடைய பணியாளர்கள்லாம் 100% ஒரு கடமையை பொறுப்பை உணர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, தொழிலில் நல்ல மேம்பாடு அடைய போகுது, குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் கிரியேட் ஆக போகுது, உங்கள் குழந்தைங்களாம் நல்ல பொறுப்பெடுத்து நல்ல அழகாக படிக்க போகிறாங்க, அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் அவங்க மேலே வச்சிருந்த கோபத்தை எல்லாம் மாறி அவங்க ரொம்ப அன்பாக இன்னும் பாசமாக அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் 100% உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து 100% உங்களை நல்லா புரிஞ்சுக்க போகிறாங்க, நல்ல வியாபாரம் நல்ல விருத்தி ஆக போகுது, நீங்கள் உங்களுடைய உடலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுது, கம்ப்ளீட்டாக 100%. ஏன் நான் 100% சொல்கிறேன்னா, கம்ப்ளீட்டாக நல்ல உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த போகிறீங்க, லைஃப் வந்து ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அசிரீரி மாதிரி உதய சான்றோன் மூலிமா அந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு நபராக இன்றைக்கி நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேங்க. வருங்காலங்களில் நீங்கள் என்ன தான் மனசில் இதை சொன்னாலும், சில பேருக்கு வந்து மனசுக்குள்ளே எனக்கு அஸ்ட்ராலஜியில் இதை சொல்லியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் மனசில் நினச்சா கூட, நாள் என் செய்யும் கோல் என் செய்யுன்ற மாதிரி, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி, உழைப்புன்ற பரிகாரத்தை, நேர்மைன்ற பரிகாரத்தை, அன்புன்ற பரிகாரத்தை, அன்கண்டிஷ்னல் லவ்ன்ற பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செயல்படுத்தி தொடர்ந்து உங்களுடைய காரியத்தை முழுமையாக பெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருங்க. நிச்சயமாக நான் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனத்தில் ரியாலிட்டியில் அது ஆயிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்களும் உங்கள் குடும்பமும், நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லக்கூடிய அந்த அருட்காப்புன்றது இறைப்பெயராற்றல், அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நீங்கள் வந்து முஸ்லீம் நண்பர்களாக இருக்கீங்க, கிறிஸ்டியன் நண்பர்களாக இருக்கீங்கன்னா, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு, எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல ஜீசஸ் உங்களுக்கு, அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கூட இருந்து நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. தாயும் தந்தையுமா இறைவன் உங்கள் கூட இருந்து நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ அந்த நியாயமான ஆசைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க. இன்றைக்கி நான் அந்த வெற்றி பயணத்தில் இந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசியிருக்கேங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடி நடக்கும், எண்ணங்கள் சிறகடித்து பறக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயன்ற செய்தியோடு மீண்டும் ஒரு வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.